டெக். எஸ், ஜெயிலர் படத்தோட செகண்ட் சிங்கிள் ட்ராக் வந்திருக்கு. இந்த பாட்டு வந்து எல்லாத்துக்குமான பதிலாகவே வந்திருக்கு. எப்படி சொல்கிறது, இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் யாருக்கானது அப்படிங்கிற இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. நம்ம எல்லா இன்டர்வியூமே ஸ்ட்ராங்காக சொன்னோம், சூப்பர் ஸ்டார்னால் அது ஒரே ஒருத்தவர் தான், ரஜினிகாந்த் சார் தான் அப்படின்னு சொல்லி. அதை தாண்டி பல பேர் பல விஷயங்களை முன் வச்சாங்க. உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறது, நான் டீட்டெயிலாக ரிவ்யூவில் சொல்கிறேன். அதுக்கு முழு பதில் நம்ம சொன்னதெல்லாம் விட ஒரு தரமான பதிலாக அவரோட படத்தோட பாடல்லே வச்சுட்டாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இந்த காவாலேயா பாட்டு வந்துச்சுல, ஸோ அதில் கூட சார் வந்து சைடில் சின்னதாக ஆடிட்டுருக்காரு மாதிரி சொன்னாங்க. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள், காவாலே சாங்கை இந்த பாட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பாட்டு எங்கே இருக்குது, இந்த பாட்டு எங்கே இருக்குன்னு. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். அதில் தமிழன் வந்து நல்லா இருக்காங்க, உடம்பு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி அழகாக ஆடுறாங்க. ஸோ அதனால் அதுக்கு நல்ல ரீச் இருந்துச்சு. இதில் சார் என்ன பண்ணியிருக்காரு, அப்படியே இருக்கார் ஈவன் அவர் தலையில் இருக்கிறது விக்னு கூட எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஸ்டில் இந்த பாட்டு இப்படி தெரிக்குது அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஜோஷால மட்டும்தான். இந்த பாடல் இருக்குல்லங்க, இந்த பாட்டோட வரிகளை நீங்கள் எந்த காலத்துக்கும் யாருக்குமே பொருத்தியே பார்க்க முடியாது. இந்த பாட்டு வேறு யாருக்குமே பொருந்தாது, ரஜினிகாந்த் சாருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன் அப்படின்னா அவர் தான் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். ஸோ இதை தாண்டி பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு இந்த பாட்டில் கடல் மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ வாங்க கடலுக்குள்ளே குதிக்கலாம். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் புரியுதா? சோ அதுதான் விஷயம். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும், அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலைப்படணும் நினைச்ச. ஏன்னாங்க அவர் தான் சூப்பர் ஸ்டார். இப்போ இருக்க ஹீரோஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, மீன்ஸ் நல்ல கெட்ட தெரிஞ்ச தெரியாத பல விஷயங்கள் பண்ணுறாங்க. அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வெளில, இப்போ சோஷியல் மீடியா ஆக்டிவாக இருக்கனால எல்லாருக்குமே அது தெரியுது. ஆனால் இப்போ இருக்க ஹீரோஸ் பண்ணாத பல விஷயங்களை அசால்ட்டாக பண்ணிட்டு தான் சூப்பர் ஸ்டார் வந்து இப்போ அமைதியாக இருக்காப்புல. ஸோ அப்படி இருக்கப்போ எல்லாரும் ஆடுறத ஒரு அமைதியாக பார்த்துட்ருக்காரு. ஸோ அதுதான் இந்த பாட்டு வந்து சொல்ல வருது டீட்டெயில்டாக. நம்ம மனசில் எல்லாருக்குமே ஒரு ஏக்கம் இருக்குங்க. எஸ், இப்போ லெஜெண்டரியான பாடல் ரீல்ஸ் போடுறதுக்கு எதுன்னு ரீசெண்ட் ஒரு 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 ரெண்டு மூணு வருஷங்களில் சொன்னீங்க அப்படின்னா சிம்பிள், உங்கள் மைண்டில் வரதெல்லாம் கேஜிஎஃப் தான். கேஜிஎஃப் அப்படிங்கிற பாடலை வந்து நீங்கள் எந்த வீடியோ எடுத்து போடாலும் அவ்வளோ லெஜெண்டரியாக உட்காரும். தமிழ் ஆடியன்ஸ் தமிழில் இருக்க அந்த கேஜிஎஃப் பாடலை ரீல்ஸாக வச்சாலுமே நமக்குன்னு ஒரு பாடல் தமிழ் இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் இருந்துச்சு. அதை நிறைவுபடுத்துறதுக்கு தான் இந்த பாட்டு வந்திருக்கு. ஸோ இனி நம்ம லெஜெண்டரியான பாடல்களை ரீல்ஸ் பண்ணுறதுக்கு, நம்மளை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு வேறு மொழிகளில் பாடல்களை தேட தேவையே கிடையாது. இந்த ஒரு பாட்டு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு நின்று பேசும். கலவரம் இறங்குனா டாருடா. எஸ், இது இதில் என்ன தலக சொல்கிறது, அது சாருக்கான லிரிக்ஸ் தான். அதை தாண்டி நிலவரம் புரியுதா உக்காருடா. அதாவது இங்கே இப்போ தமிழ்நாட்டில் சார் வந்து அரசியலுக்குள்ளே வரதா இருந்துச்சு, ஆனால் அவர் வரலை. ஆனால் இப்போ நடிகர்கள் அரசியலுக்குள்ளே வர்றாங்க. சார் அமைதியாட்டார், அரசியலுக்குள்ளே வரேன்னு சொல்லிட்டு அமைதியாட்டாப்பில். என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு நிலவரம் தெரிஞ்சிருக்கு. இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியலோட இயல்பு நிலவரம், மக்கள் எப்படி இருக்காங்க, எந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு. நிலவரம் தெரிஞ்சிருக்கு, அதனால் அமைதியாட்டாப்புல. நிலவரம் புரியாமல் ஆடாமல் உக்காரு அப்படிங்கிறாப்புல. ஸோ என்னதான் பயங்கரம்னா ஹை பாயிண்ட்டுக்கு போனாலும் இயல்பு நிலவரத்தை உணர்ந்துக்கிறவங்க தான் மனுஷன். ஸோ அதனால தான் அவர் சினிமாலையும் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு, நிஜ வாழ்க்கையிலையும் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. அடுத்து ஒரு லிரிக் வருது, வரைமுறை உடைச்சிட செட் ஆனவன். இதுக்கு உங்களுக்கு அர்த்தம் நான் சிம்பிளாக சொல்கிறேன். என்ன ப்ரோ ஒரு வரைமுறை என்னத்தை உடைச்சாரு அப்படின்னா, இப்போ சிவாஜி சாராக இருக்கட்டும், எம்ஜிஆர் சாராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் கதாநாயகனாக பண்ணப்போ அந்த பீரியடில் கதாநாயகனாக பண்ண எல்லாருமே ஒன்ஸ் கதையில் கெட்டவங்களாக இருப்பாங்க, கிளைமேக்ஸில் தெரிஞ்சிருவாங்க. இல்லைன்னா கதாநாயகனுங்கிறவங்க ரொம்ப 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 பியூராக இருப்பாங்க, நல்லதுதான் பண்ணுவாங்க. மது பழக்கம்னா ஐயோ அப்படிம்பாங்க, புகை பழக்கம்னா ஐயோ அப்படிம்பாங்க. ஆனால் ஒருத்தர் வராரு, ஹீரோவை லான்ச் ஆகிறாரு, ஸ்மோக் பண்ணுறாரு, ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு, ஆனால் நல்ல விஷயங்களும் பண்ணுறாரு. அது ட்ரெண்டை மாற்றுற விஷயம் தானேங்க, அதை யார் அந்த காலகட்டத்தில் பண்ணார்? ஸோ அதைத்தான் இங்கே அவங்க சொல்கிறாங்க, வரைமுறை ஒரு டெம்ப்ளேட் இருந்துச்சுல, இதுதான் வரைமுறை, இப்படி தான் இருக்கணும் ஹீரோன்னு, அதை உடைச்சவர் சூப்பர் ஸ்டார், அதை தான் சொல்கிறாங்க. தலைமுறை கடந்து ஹிட்டானவன். எஸ், இதுக்கு நான் வரக்கும் சொல்ல தேவை உங்களுக்கு புரியும். நம்ம அப்பா அம்மா காலகட்டத்திலையும் ரஜினி சார் நடித்த படங்கள் ஹிட்,
அவர் நடித்த படங்கள் பிளாக் பஸ்டர் ஹிட். ஸோ அதனால தான் அவருக்கு அந்த நேரங்களில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் கிடைச்சிச்சு. இப்போ நான் தேட்டரில் ஃபஸ்ட்டு பார்த்த படம் சந்திரமுகி, தனியாக போய் பார்த்த படம். ஸோ அந்த படமே ஹிட், அதை தொடர்ந்து பல படங்கள் ஹிட்டாக இருக்குது. ஸோ தலைமுறை கடந்த நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷனும் சரி, இப்போவும் சரி, ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க அவர். ஸோ தலைமுறை கடந்து ஹிட் கொடுக்க, எஸ் இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், ப்ரோ எனக்கு எல்லாமே புரியுது, ஆனால் தலைமுறை கடந்து ஹிட் ஆகுறது அது எப்படி அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கு, ஹிட் கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்னா, அதுக்கு தான் அடுத்த வரியில் சொல்லியிருக்காங்க, எளியவங்க மனசில் ஃபிட்டானவர். ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், அவரோட படங்களை அவர் பயங்கரமான லெஜெண்டரியான ஒரு நடிகராக, எலிட்டான ஒரு கேரக்டர் பண்ணால் கூட ஒரு சாதாரண மனுஷனும் அதை ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். இவனால் அந்த லெவலுக்கு, இவங்களால் அந்த லெவலுக்கு ரீச் பண்ண முடியாது. இப்போ சிவாஜி படத்தில் ஒரு பயங்கர பில்லியனராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாப்புல, அந்த லெவலுக்கு நம்ம ரீச் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த வாழ்க்கையில். ஆனால் ஸ்டில் மக்கள் அவர் கூட அதை கனெக்ட் பண்ணிக்குவாங்க, அவரோட கதாபாத்திரத்தை கனெக்ட் பண்ணிக்குவாங்க. இது எந்த கிரீஸ்க்கும் பெருசாக இந்த மேஜிக் நடக்க நடக்காது. ஸோ அதுதான் எளியவங்க மனசில் சார் வந்து ஃபிட் ஆகிட்டாரு, அது ஒரு மேஜிக். அது யாருக்கு நடக்கும், சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான் நடக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சாலே, இவ்வளவு திறமையில் ஒரு மனுஷங்கிட்ட இருக்கு அப்படின்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு உரித்தானவர் தானே. அடுத்து ஒரு லெரிக் வருது, ஓ அலும்ப பார்த்தவன். ஸோ இதை தான் நான் முதலே சொல்லியிருந்தேன். இப்போ இருக்க ஹீரோஸ் எல்லாம் இப்போ பயங்கரமாக ஃபேம் ஆகிறாங்க, நல்ல ரீச் கிடைக்குது, பயங்கரமான என்ன சொல்கிறது சப்போர்ட் இருக்குது, இளைஞர்கள் சப்போர்ட்லாம் இருக்குது. ஆனால் எஸ் சூப்பர் ஸ்டார் பீக்காக இருந்தப்போ இப்போ இருக்க ஹீரோஸ்லாம் சின்ன சின்ன பசங்களாக தான் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கப்போ இந்த பையன் சினிமாவுக்குள்ளே வர்றான் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கான், என்னென்ன பண்ணுறான்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஏன்னா மீடியாவில் கிசு கிசுக்கள் அதெல்லாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் சாருக்கு அப்போ எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ வளர்ந்து வர ஹீரோஸ் எல்லாம் என்னென்ன வேலையில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே சாருக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுட்டு தான் இப்போ மேடைகள் வந்து இப்படி அமைதியாக உட்காந்துருக்காப்புல. ஸோ அதை தான் சொல்ல வராங்க, ஓ அலும்ப பார்த்தவன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் அப்பாவாக இருக்கட்டும், என்னோட அப்பாவாக இருக்கட்டும், எல்லாருமே விசிலடிக்கிறாங்க அப்படின்னு கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பீரியடில் இருந்த ஆண்களில் மெஜாரிட்டி பேர் சூப்பர் ஸ்டார் தேட்டரில் ஸ்க்ரீனில் வந்தாலே விசில் அடித்தாங்க தானே. ஸோ அந்த பீரியடில் இருக்க நம்ம அப்பாக்களோட விசில் சத்தத்தால் சார் வளர்ந்தவர். ஸோ அந்த நம்ம அப்பாக்களோட விசில் சத்தத்தையே அவர் கேட்டவர். உன் மவனும் பேரனும் ஆட்டம் போட வைப்பவன். எஸ் இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் படம் வரப்போது இப்போனா நம்ம வந்து வைப் ஆகிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ நம்ம அப்பா அம்மா வைபானாங்க, நம்ம வைபானோம், நம்ம பசங்க இப்போ குட்டி பாப்பா 90s கிட்ஸ்க்குலாம் மேரேஜ் இன்கேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம குட்டி பாப்பா பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுமே ஒரு சூப்பர் ஸ்டார் பாட்டுக்கு வந்து செம்மையாக டான்ஸ் ஆடுறாங்க. ஏன்னா அந்த கனெக்ட், அந்த பாண்டு இருக்குல்ல. ஸோ அதை தாண்டி இன் ஃபியூச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பேரனும் பேரனையும் ஆட்டம் போட வைப்பவன் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கான விளக்கம் நான் கொடுக்க விரும்பலை. ஸோ எஸ் ஒரு மூணு தலைமுறையாக இருக்க எல்லாருமே ஆட்டம் போட வச்சவர் சூப்பர் ஸ்டார் அவர் மட்டும்தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பேச போகிற விஷயம் தான் இந்த பாட்டிலே மிக மிக முக்கியமான வரிகள். பேரை தூக்க நாலு பேர், ரெண்டு பேர் எனக்கு யாருன்னு தெரியும், மிச்சம் ரெண்டு பேர் யார், அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பேரை தூக்க இருக்க இயக்கப்படுற மிச்ச ரெண்டு பேர் யார் அப்படிங்கிறத மறக்காம நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சண்டை போட்டுக்காதீங்க. பட்டத்தை பறிக்க 100 பேர். ஸோ இந்த ஒரு வரியிலேயே இதுக்கான காரணமும் முடிவுமே சொல்லிடுறாங்க. என்ன அப்படின்னா அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை பறிக்க 100 பேர் அப்படிங்கிறாங்க. சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒரு பட்டங்க, அதை பறிக்க 100 பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுதுல்ல, 100 பேர் போராடிட்டு தான் இருக்க முடியும். 100 பேர் போராடுறீங்க, ஆனால் சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒரு பட்டம், அது ஒருத்தர்கிட்ட இருக்குது, அதை யாராவது கொடுத்தாங்களா, மீன்ஸ் யார்ட்டு தான் அவர் எடுத்துட்டாருன்னு கேட்டால் இல்லை, அது அவருக்காக உருவான பட்டம். ஸோ சூப்பர் ஸ்டாருங்கிறது நான் தான், நான் இங்கே தான் இருக்கேன், நான் ஸ்டில் சூப்பர் ஸ்டார் தான், ஆனால் என் பட்டத்தை பறிக்க 100 பேர் போராடிட்டு இருக்கேன், நீங்களாம் பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்கிறாங்க. குட்டி சுகத்தை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க 100 பேர். மீன்ஸ் ப்ரோ உசிரியாக கொடுப்பாங்க அப்படின்னா எஸ் எனக்கு உசுர கொடுப்பாங்களான்லாம் தெரியாது, ஆனால் அவங்க பாசம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேலே இருக்க பாசம், அந்த பாசத்தின் மூலமாக தன்னோட எனர்ஜி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சாருக்கு உடம்பு முடியாமல் போச்சு, ஏதோ ஒரு பட பூஜையில் படம் நடந்து ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அவருக்கு சம்திங் ஏதோ உடம்பு முடியாமல் போச்சு, ஃபாரின்ல போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாப்புல. ஸோ அப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஈவன் இப்போ இருக்க ரஜினிகாந்த் சார் ஹேட்டர்ஸ் கூட ஐயோ அவருக்கு உடம்பு முடியாமல் போச்சு, அவர் நல்லா இருக்கணுமே, சரியாக திரும்பி வரணுமே அப்படிங்க ஏக்கப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர் மேலே இருக்க பாசம். ஸோ அந்த பாசம் தான் அவங்க லிரிக்கில் சொல்கிறாங்க, உசர கொடுக்க கோடி பேர். எஸ் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஏதாவது ஒரு சிக்கல், உடல்ல குறைவோ இல்லை பர்சனல் ப்ராப்ளம் அப்படின்னா அது எப்படியா சரியாகணும், அவர் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு ஏக்கப்படுறாங்க. ஸோ அந்த பாசம், ஸோ அதை தான் சொல்ல வராங்க, உசர கொடுக்க கோடி பேர்னு. கோடி பேர் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் இருக்காங்க, அதில் நானும் ஒருத்தன். அப்புறம் அலப்பற கிளப்புறம் தலைவர் நிரந்தரம் முடிஞ்சு போச்சு, அதுதான் நான் இவ்வளோ விளக்கம் கொடுத்தேன், அது சிம்பிளாக சொல்லிட்டாங்க, அலப்பற கிளப்புறம், ஏன்னா தலைவர் தான் நிரந்தரம். அதுக்கடுத்து எண்டு காடு வச்சா ட்ரெண்டை மாற்றி வைப்பான். ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னா
எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சாரோட அந்த அந்த பீக் பாயிண்ட் முடிஞ்சு போச்சு, இனி அவரால் ஹிட் படங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா அவரோட முந்தைய படங்கள் எல்லாமே எதை சொன்னாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஹிட் அதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டில் சூப்பர் ஸ்டார் வந்து ஹை ஸ்பீட் ஷாட்டில் வராரு அப்படின்னா விசில் அடிக்க எல்லாருமே ரெடியாக தான் இருக்கும். ஆனால் அந்த படங்கள் ஃபினான்ஷியலாக ஹிட் ஆகலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவருக்கு முடிஞ்சு போச்சு, வேல்யூ முடிஞ்சு போச்சுப்பா, அவர் நினச்சா படங்கள் வந்து ஹிட் ஆக மாட்டேதுப்பா, ப்ராஃபிட் பெருசாக எடுக்க முடியலப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி எண்டு கார்டு நீ போட நினச்சிங்க அப்படின்னா ட்ரெண்டை மாற்றிடுவார் அப்படின்னு. ஏன்னா சார் வந்து நல்லவனாக நடிச்சிருக்காப்புல, புனிதமானவன் நடிச்சிருக்காரு, மக்களுக்கான புரட்சி நாயகனாக கூட ரீசன்ட் டேஸில் நடிச்சிட்டார். ஆனால் அந்த படங்கள் எல்லாமே ஃபினான்ஷியலாக பயங்கர ஹிட் ஆகலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் எண்டு கார்டு போட நினச்சிங்கன்னா அவர் ட்ரெண்டை மாற்றுவார். இப்போ இந்த படத்தில் நீங்கள் புது ரஜினிகாந்த் சாரை பார்க்கலாம். ஸோ ட்ரெண்டை மாற்றிட்டார், ட்ரெண்டை மாற்றி வைப்பேன், நீ எண்டு கார்டு போட நினச்சா ட்ரெண்டை மாற்றிடுவோம்டா அப்படிங்கிறத அந்த லிரிக்கில் சொல்கிறாங்க. அதுதான் அந்த லிரிக்கான விளக்கம். குழிய பறிக்க நினச்சா மலையில் ஏறி நிற்பான். ஒன்றும் இல்லை, சார் வந்து அரசியலில் முன்னேறக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் குழியை பறித்தாலும் அவரோட வேல்யூ அப்படிங்கிறது ஒருபடி மேலே தான் போச்சு. ஜஸ் இவருக்கு இவருக்கு தெரிஞ்சிருக்கு, இதான் விஷயம்னு தெரிஞ்சு அரசியலேருந்து விலகிட்டார் அப்படின்னு சொல்லி அவரோட மதிப்பு மேலும் தான் கூடியிருக்கு அப்படிங்கிறதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை தாண்டி இன்னொரு விஷயமாக நீங்கள் இதை புரிஞ்சுக்கலாம், இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, குழியை நீங்கள் பறிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கீழே தான் குழி பறிச்சுட்டு இருப்பீங்க, ஆனால் அவர் மலையில் நிற்பார். நீங்கள் பறிச்சிட்டு இருக்க பாயிண்ட்ல அந்த டைம்லேயே அவர் மேலே நிற்பார். நீங்கள் பாவம், மீன்ஸ் அவர் மலையில் நிற்கிறாப்புல நீ குழி பறிச்சுட்டு இருக்க, நீ குழி பறிக்கிறதே அவருக்கு தெரியும். ஸோ அதான் சொல்ல வராங்க, குழியை பறிக்க நினச்சா மலையில் ஏறி நிற்பான். சுற்றி அடிக்கிற லத்திக்கிட்ட சிக்கனா அட்டகத்தி எல்லாம் பொடி தான். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, இது படம் சம்மந்தமான வரிகள். ஏன்னா லத்தி அப்படிங்கிறது யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா காவல்துறையில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவர் வந்து இந்த படத்தை ஜெயிலர் கேரக்டர் பண்ணியிருக்காருங்கிறப்ப அந்த லத்தி அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ லத்தி அடிக்கிறதான் பார்த்தீங்கன்னா இப்போ லத்தி படத்தில் விஷால் சார் பண்ணியிருப்பார், அடிக்கிறப்ப இப்படி அடிக்க மாட்டாங்க, ஒரு ஸ்டைல் இருக்கும், சுற்றி இப்படி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சுற்றி அடிக்கிற லத்திக்கிட்ட சிக்குனா அந்த கத்திலாம் வச்சுருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் அட்டக்கத்தி தான், பொடியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டபடி கம்பு சுத்துனா உச்சந்தலையில் இடி தான். ஸோ இதுவுமே ஒரு ஃபன்னான லிரிக் தான். ஏன்னா நெல்சன் சார் உள்ளே இருக்கார் அப்படிங்கிறனால அவரோட இன்புட் உள்ளே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இதான் விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க அமைதியாக இருப்பாங்க. இந்த இடத்துல இதை செய்யணும், இந்த இடத்துல இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அது எல்லாமே புரியாமல் கம்பு கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் கண்டபடி சுற்றினீங்க அப்படின்னா தலையில் இடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உரசுற வரையில் உனக்கு ஒரு குறை இல்லை. இது எல்லாமே முழுக்க முழுக்க படம் சார்ந்தவர்கள் அப்படின்னா நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தில் அவர் வந்து ஒரு ஒரு இளைஞனாலாம் பண்ணலை, ஒரு வயசானவராக தான் பண்ணியிருக்காப்ல. ஸோ அப்படி இருக்கப்ப ஒரு ஜெயிலராக இருக்காருன்னா அங்கே இருக்கலாம் முழுக்க முழுக்க ரவுடி பசங்களாக இருப்பாங்க. ஸோ இவர் ஒரு வயசானவர் தானப்பா, முடியலாம் நடிச்சிருக்கு, ஸோ அவர்கிட்ட நம்ம வம்புழுக்கலாம், வேலையை காட்டலாம் அப்படின்னா புரியாமல் பண்ணாதீங்க. நீ உரசுற வரையில் உனக்கு பிரச்சனை இல்லை, அவர்கிட்ட தொந்தரவு பண்ணாத, அவர்கிட்ட நெருங்காத அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது இது முழுக்க முழுக்க படம் சம்மந்தமானவர்கள் தான். நெருங்கிட முடியாதே, எது இழுக்குதுன்னு தெரியாதே, குள்ள நெறிகளுக்கு இது புரியாதே. ஒன்றும் இல்லை, ரஜினி சாரை வந்து ஏதாவது தவறான விஷயங்கள் பண்ணி அவர் வந்து காலி பண்ணிடலாம், அவரோட கெரியரை காலி பண்ணிடலாம், மீன்ஸ் பொலிட்டிக்கல் வைஸுமே சரி இல்லை சினிமா வாழ்க்கையிலுமே சரி அவரை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர் பக்கத்தில் தப்பான எண்ணங்களோட நெருங்கினீங்க அப்படின்னா அவரை நெருங்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு பயங்கரமான டிவைன் சோல். ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் கெட்ட எண்ணங்களோட அவரை நெருங்குறப்ப நெருங்கவே முடியாது, அதுக்கான காரணங்கள் உங்களுக்கு புரியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் குள்ள நிறையா இருக்கீங்க, உங்கள் மூலம் வந்து ஒரு நரித்தனமான நரித்தந்திரம் உள்ள அடுத்தவங்களை வந்து காயப்படுத்தணும், அவங்க அவங்கள டவுன் பண்ணணும், அவங்கள வளர்விடக்கூடாது அப்படிங்கிற மோட்டோட நீங்கள் இயங்குறப்ப. ஸோ உங்களுக்கே புரியாது, நம்ம வந்து பயங்கர ஐடியாலஜியோட காலி பண்ணலாம்னு சொல்லி போகிறோம், ஆனால் ஏன் போக முடியல அப்படின்னா உங்களுக்கே தெரியாது எது இழுக்குதுன்னு தெரியாது. ஏன்னா குள்ள நரிகளுக்கு இது புரியாது. விதிகளை திருப்புற தலைவர் அலப்புற ப்ரோ, இது என்ன ப்ரோ விதியை திருப்புறான்னு கேட்டால் அதுக்கும் எங்கள்கிட்ட விளக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா அதுதானே பார்த்துட்ருக்கீங்க. ஒன்றும் சாருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உடம்பு முடியாமல் போச்சு, ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு உடம்பு. ஸோ ஃபாரின்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாரு. சில பேர் சொன்னாங்க இது கஷ்டம்ப்பா, கொஞ்சம் வயசாகிடுச்சு அவருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் ஸ்டில் அதுக்கு அப்புறம் வந்து இவ்வளோ படங்கள் பண்ணிட்டார், ஆக்டிவாக பண்ணிட்டார். ஏன்னா சில ஹீரோஸ்லாம் படங்கள் பண்ணுறப்ப வயசான காலத்தில் பார்த்திங்கன்னா ஸ்லோவாயிருவாங்க. இப்போ அமிதாப் பச்சன் சார்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டில் லெஜெண்டரி தான், ஆனால் அவர் கதாநாயகன்லேருந்து விலகி என்ன சொல்கிறது துணை கதாபாத்திரங்கள் இல்லை என்ன சொல்லுவாங்களே அது பேர் என்னது குணச்சித்திர கதாபாத்திரங்கள் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாப்பில். ஆனால் ஸ்டில் ரஜினி சார் வந்து சூப்பர் ஸ்டாராக தான் பண்ணுறாரு. அது என்ன காரணம் அப்படின்னா அவர் விதியை திருப்பிட்டார், எனக்கு உடம்பு முடியாமல் போனால் கூட அதை நான் சரி பண்ணி திரும்பி வந்து ஹீரோவாக தான் நடிப்பேன், ஹிட் கொடுப்பேன் அப்படிங்கிறது. ஸோ இது எத்தனை ஹீரோஸால் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ விதியை திருப்பிட்டாரங்கிட்ட கண்டிப்பாக ஆமாம் திருப்பிட்டார், யாருன்னா சூப்பர் ஸ்டார் ப்ரோ. எல்லாம் ஓகே, ஒன்றை மட்டும் விஸ்மட்டு போய் ஜம்ப் பண்ணிட்டு அதுக்காக நான் உட்காந்து வீடியோ பார்த்துட்ருக்கோம், அதுக்கு அடுத்து சொல்லணும்னா எனக்கு புரியுது. ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும், அதுக்கு அர்த்தம் என்னன்னா
டைகர் கா ஹுக்கும். ஹுக்கும்னா லா, சட்டம், விதிகள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். எதோட விதிகள் அப்படின்னா டைகரோட விதிகள். அப்புறம் எனக்கு புரியல, டைகருக்குன்னு ஒரு விதி இருக்கானா? ஒன்றும் இல்லை, இன்னும் கிளியராகவே சொல்கிறேன். இப்போ காட்டுப்பகுதியில் சிங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து கூட்டம் கூட்டமாக வாழும், மீன்ஸ் குடும்ப அமைப்பாக வாழும். அதனால தான் வந்து கிங் அப்படின்னு சொல்லி சிங்கத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஏன்னா குடும்ப அமைப்பில் வாழும், ஒரு ராஜா ஒரு ராணி ஒரு கூட்டமைப்போட அது வாழும். ஆனால் புலி பார்த்தீங்க அப்படின்னா தனியாக தான் சுற்றிட்டு இருக்கும், மேட்டிங் பீரியட் தவிர மற்ற எல்லா நேரத்துலையும் புலி வந்து தனியாக சுற்றிட்டு இருக்கும், அதுக்குன்னு ஒரு டெரிட்டரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப புலி அப்படிங்கிறது வேறு, அதோட சட்டத்திட்டங்கள் வேறு, அது புரியாமல் உள்ளே நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ உங்களுக்கு இன்னொரு வரும், ப்ரோ சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஒரு படத்தில், சிவாஜி படத்தில், கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளாக தான் வரும்னு. அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அந்த நேரத்தில் சிங்கத்தையும் பண்ணியும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா பண்ணிகள் கூட்டமாக தான் வரும், சிங்கம் அந்த சண்டை போட வரும், பண்ணிகள் கூட சண்டை போட வரப்பெல்லாம் கூட்டமாக நம்ம சண்டை போடாது. இங்கே சிங்கங்கள் பற்றி நீங்கள் பேசுகிறப்ப, சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா அப்படின்னு நீங்கள் பேசுகிறப்ப புலியோட டைப்பே வேறு, அது வேறு ஒரு ட்ராக் நோக்கி போயிட்டுருக்கு, அதோட தனித்துவம் வேறு, அதோட ரூல்ஸ் வேறு, அதுக்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் சொல்ல வராங்க. ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். இந்த பாட்டை நீங்கள் பார்த்தப்ப உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும், அதை தாண்டி புரியாத விஷயங்களுக்காக இந்த வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வச்சிருக்கும் அப்படி நான் முழுசாக நம்புறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களாக உங்கள் நண்பர்களும் தெரியணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் ரொம்ப நாளாக கேட்கவே இல்லை, இப்போ நான் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க, ஸோ அது நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேது. இன்றைக்கி மட்டுமே எனக்கு தெரிஞ்சுக்கிறது ஒரு 40-50 பேர் என்ற ஃபோட்டோ எடுத்துருப்பாங்களேங்க, ஸோ அத்தனை பேருமே என் வீடியோ பார்க்கல, நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேது அப்படிங்கிறாங்க. ஸோ வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும், கிளிக் பண்ணி விடுங்க. ஏன்னா இவ்வளோ கத்திக்கிட்டு இருக்கேன்ல எனர்ஜி போக போக. ஸோ அதுதான் விஷயம். நன்றிங்க, நன்றி. இவ்வளோ தான் வழக்கம். இதுக்கு முன்னாடி இப்போ போனால் ஆபத்து கட்டு. Who is this guy?